வழக்கமாக கமல் சார் படம்னாலே பெரிய வசூல்லாம் எடுக்காதுங்க. அந்த அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்துக்கு புரியவே புரியாது, ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் புரியணும் வைங்களேன் அப்படின்லாம் சொல்லி கமல் சார் படத்துக்கு வந்து பெரிய வசூலாகாது அப்படிங்கிற ஒரு டாக்கு ரசிகர்களுக்குள்ளே போயிட்டே தான் இருந்தது. விக்ரம் படம் வர வரையுமே, விக்ரம் கூட அது மல்டி ஸ்டார், அதனால தான் வந்தது. லோகேஷ் கனகராஜ் இது ஒரு எல்சியோ அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனாலுமே நம்ம தொடர்ந்து கமல் சார் படத்தோட வசூலை சொல்லும் போது அது கிடையாது. கமல் சார் தொடர்ந்து நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காரு, வசூலில் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க படம் தான் விரும்மாண்டி. விரும்மாண்டி படத்தோட பட்ஜெட் என்ன, அதோட வசூல் என்ன, அதோட ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் ஃபர்கானா, குட் நைட், ராவணக்கூட்டம் இந்த மூணு படத்தில் குட் நைட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மூணு படத்தோட வசூலையும் பார்ப்போம். அதுக்கடுத்து தான் 2018 த கேரளா ஸ்டோரி, இந்த ரெண்டு படமுமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து தான் பொன்னியின் செல்வன் பாகம் 2, இந்த படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் ஒரு ஃப்ரேமை போட்டு அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அதை நிறையா பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேமு, என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஜென்டில்மேன் தான். ஜென்டில்மேனில் கடைசியில் அந்த பையன் வந்து சைக்கிளில் போய் அந்த காரில் போய் பிளாஸ்ட் ஆகுறது தான் அந்த சீனு. ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இன்றைக்கான ஃப்ரேம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல், என்னோடய ஃபேவரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ரேமை பாருங்கள், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரேமை பார்த்து ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பார்த்தோன்னே நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க அது என்ன படம் அப்படிங்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனாலுமே இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதை பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஃப்ரேம் அப்படிங்கிறதுக்காக தான், நீங்கள் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேமை நான் எங்கேயோ கொண்டு வர முடியாது இல்லை. ஸோ அது ரொம்ப அழகாகவும் இருக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேமாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது. கண்டுபிடிச்சி கமெண்ட்ல போடுங்க. 2018 படத்தோட டேட் 13 கலெக்ஷன் கேரளாவில் 3,45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20,00,000, இந்தியா முழுக்க 3,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,55,00,000, வேர்ல்டு வைடு 6,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 13வது நாள். அப்புறம் 2018 படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேரளாவில் 54,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,15,00,000, இந்தியா முழுக்க 61,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 55,10,00,000. ஸோ ஈக்குவலாக கேரளாலேயும் ஓவர்சீஸ்லேயும் ஈக்குவலாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு 116,95,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 22 கோடி. இந்த படம் ஆல்ரெடி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஸோ த கேரளா ஸ்டோரி படத்தோட டே 13 நார்த் இந்தியாவில் 7,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 25,00,000, டோட்டலாக 8,10,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 159,90,000, இந்தியா முழுக்க 166,97,000, வேர்ல்டு வைடு 170,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3,95,00,000. இந்த படம் டோட்டலாக வசூல் பண்ணது மொத்தமுமே, அதாவது கிட்டத்தட்ட 92-93% சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து அங்கே தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, நார்த் இந்தியாவில் தான். ஸோ அங்கே இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஃபர்கானா படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 28,00,000. ஒரு நல்ல படம் கம்மியான வசூல் வழங்கும் போது நம்மளுக்குமே என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுக்குது. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2,16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ராவணக்கோட்டம் படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24,00,000, வேர்ல்டு வைடு 27,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,13,00,000. இந்த படமுமே நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே இந்த படமும் ஒரு டிசாஸ்டரான மூவியாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் குட் நைட். இந்த வரிசையில் குட் நைட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி தான். தியேட்டர்கள் பிஸ்னஸ் மட்டுமே வெறும் 2 கோடிக்கு தான் வியாபாரம் பண்ணதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 34,00,000, வேர்ல்டு வைடு 41,00,000.
தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரையும் 2 கோடியே 21 லட்சமும் வேர்ல்டு வைடு 2 கோடியே 61 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. இந்த படம் ஆல்ரெடி ஹாட்ஸ்டாரில் வந்து ஒரு பெரிய ரேட்டுக்கு வித்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய லாபமும் வந்திருக்கு குட் நைட் படம் மூலயமா. இந்த படத்தை பார்த்தவங்களும் பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கஸ்டடி டே 6 தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், இந்தியா முழுக்க 66 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம், 81 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப புவரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கஸ்டடி படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 48 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 75 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 லட்சம், இந்தியா முழுக்க 10 கோடியே 84 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 61 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 45 லட்சத்துக்கு வந்து டோட்டலாக 6 நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த படத்தோட ஷேர் கணக்கு இப்போ ஆல்ரெடி வந்தது, இந்த 2018 அந்த படத்தோட எல்லா ஷேர் கணக்குமே ஒரு 2-3 நாளாக நம்ம பார்த்துருவோம். பொன்னியின் செல்வன் 2 ஒரு பெரிய வசூலான்னு கேட்டிங்கன்னா பெரிய வசூல், ஆனால் ஹிட்டு ஒரு அப்படியே வேறு லெவலில் ஹிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. வழக்கமாக பார்ட் 1 விட பார்ட் 2 அதிகமாக வசூல் எடுக்கணும், அப்படி எடுக்கலை அதோட கம்மியாக எடுத்துட்டாலே அதை வந்து ஒரு மாதிரி பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா பார்ட் 1 விட பார்ட் 2க்கு அதிக வசூல் எடுக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டம். அது உதாரணத்துக்கு நீங்கள் பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், வேறு நிறையா படங்கள். இப்போ உதாரணத்துக்கு அதனால தான் விஸ்வரூபம் 2 ஃப்ளாப்பு படம், பில்லா 2 ஃப்ளாப்பு படம், அந்த மாதிரி பார்ட் 2 வரதெல்லாம் பார்ட் 2வோட பார்ட் 3வோட பெரிய வசூலாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காஞ்சனா 2வோட காஞ்சனா 3 அதிக வசூல் இருந்தால் தான் அது பெரிய ஹிட் அப்படின்னு கொண்டாடப்படும். அதே மாதிரி அது பெரிய வசூல் எடுத்ததுனால தான் அது கொண்டாடப்பட்டுச்சு, அது பெரிய ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டும் கிடைச்சிது. அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 62 லட்சம், இந்தியா முழுக்க 81 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 25 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டுமே டோட்டலாக 136 கோடியே 3 லட்சமும், இந்தியா முழுக்க 212 கோடியே 55 லட்சமும், ஓவர்சீஸில் 134 கோடியே 11 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 346 கோடியே 66 லட்சம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. ஒரு 15 கோடி கிட்டே இது வரையுமே ப்ராஃபிட்டு, ஷேர் இல்லாமல் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 1 கூட நம்ம அதை கம்பேர் பண்ணி அதோட அதிக வசூல் வரணும், அட்லீஸ்ட் ஷேராக அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வரல அப்படிங்கும்போது நம்ம இதை பெரிய ஹிட்டு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் உண்மை. இது என்னதான் கசக்கிற மாதிரி இருந்தாலுமே இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஸோ நம்ம ஒப்பீனியன் சொல்லலை, ஃபேக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததான் விருமாண்டி. ஸோ கமல் சாரோட விருமாண்டி அவரோட டைரக்ஷன்லேயே வந்த படம், ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம் கமல் சாரோட கெரியரில். ஏன்னா ஒரு பெரிய வசூல் எடுத்த படம், அதே நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும், ஒரு ஜெயில் பிரேக்கிங் சீன் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட பார்வையிலேருந்து கதை போகும். ஒரு பக்கம் பசுபதியோட இதிலேருந்து போகும், ஒரு பக்கம் நெப்போலியன்லேருந்து போகும், இன்னொரு பக்கம் வந்து கமல் சாரதுலேருந்து போகும். மூணு பேரோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ POV அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒவ்வொரு கதை மூவ் ஆகும். இதில் கடைசியாக கமல் சாரோட கதை எப்படி வருது, அதில் வந்து எப்படி இந்த மூணு கதையும் கனெக்ட் ஆகுது, இதில் எப்படி அந்த ஜெயில் பிரேக்கிங் சீன் வருது அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் அவர் மொட்டைலாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் இன்றைக்குமே வந்து கமல் சார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு உட்காந்து பார்த்தா கூட இதில் அவ்வளோ டீட்டெயிலும் கிடைக்கும். இந்த இடத்துல பாரு கமல் சார் இப்படி வச்சிருக்காரு, இந்த இடத்துல பாரு இப்படி வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இளையராஜா மியூசிக் கலக்கியிருப்பார், பின்னிப்படல் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து கமல் சாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து 456 ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, முதல் தமிழ் படம், 400 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் விருமாண்டி அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். விருமாண்டி 2004 வருது, தமிழ்நாட்டில் மட்டுமே 28 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, கேரளாவில் 3 கோடி, ஆந்திராவில் 1.5 கோடி, கர்நாடகாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 4 கோடியே 25 லட்சம். மீண்டும் சந்திக்கிறேன்.